ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னடா மொட்டையாக இருக்கான்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தார், தவறிட்டார். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம போனனால ஒர்க்கில் எதுலேயுமே நம்மளால் கான்ஷியஸாக ஒர்க் பண்ண முடியலை. ஸோ இப்போ அதெல்லாம் முடிஞ்சு நம்ம கேரேஜுக்கு வந்தாச்சு. கேரேஜுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டியை ரெஸ்டோரேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ பிளாக் கலர்னாலே நம்மளோட ஃபேவரட்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிளாக் கலர் சொன்னாலே நம்ம வேற மாதிரி ஒர்க் பண்ணி கொடுப்போங்கிறத நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கலர்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டி கேமரா ஆங்கிளை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட டீட்டெயிலாக நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தேவக்கோட்டையிலேருந்து பேர் வந்து அவரோட பேரை வச்சு எங்கள் ஷாப்புக்கு அனுப்பி விட்டாங்க, நம்ம ஷாப்புக்கு. ஸோ கொரியர் மூலியமாக தான் வந்துருந்துச்சு, மேட்டூர் கொரியர் மூலியமாக வந்துருந்துச்சு. வரும்போதே ஒரு ஸ்கிராப் கண்டிஷன் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியை இப்போ பிராண்ட் நியூ ஷோரூம் வண்டி மாதிரியே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டியில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக 1x1x பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேர் வந்து அப்ராட்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரனால அவங்க வண்டியை ஃபுல்லாகவே ரெஸ்டோரேஷனுக்கு நம்ம கேரேஜுக்கு வந்து கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. ஸோ நம்மளை ரெஸ்ட் பண்ணி இந்த ஒர்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணாமல் இல்லை, ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்பா தவறனால நான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, வீடியோ போட்டதுக்கு கூட நான் ரிப்ளை பண்ண முடியல. நான் ரெகுலராக யூடியூப் சேனலில் ஆக்டிவேஷனாக இருக்க பார்க்குறேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரிம்முமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்லி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஹீரோவோட ரிம்மு கொடுத்துருக்கோம். போஸ்ட் கம்பி புதுசு வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். போஸ்ட் கம்பியில் புதுசு வாங்கி நிக்கல் பண்ணாலும் எமோவோட போஸ்ட் கம்பி புதுசு தான் வாங்கியிருக்கோம், நிக்கல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெண்டு அப்புமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் போயிடுச்சு, ரெண்டு அப்புமே நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயரை பொறுத்த அளவுக்கு எம்ஆர்எஃப் டயர் தான், பிராண்ட் நியூ தான் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சாப்பர் டைப்பு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2MK டயர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா சாப்பர் டைப்பு. ஸோ ஃப்ரெண்டு மக்காடு பார்த்தீங்கன்னா ஷீல்டு மக்காடு. இது பார்த்தீங்கன்னா புது மக்காடு, வாங்கி நிக்கல் பண்ணியிருக்கோம். எதுக்கு வாங்கி நிக்கல் பண்ணுறோன்னா, ஸோ அவங்க போடும்போது ரா மெட்டீரியலில் போட்டு தரும்போது ஜிங்க்கு தான் போடுவாங்க, பிளேட்டிங் போட மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை வாங்கி அதுலேருந்து பிளேட்டிங் போட்டு பாலிஷ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ரெண்டு லெக்குமே பேர்ந்துச்சு, ரெண்டு லெக்குமே மெயின் டீப் ரெண்டுமே மாற்றிருக்கோம். ஸோ ஹெட்லைட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் எஸ்எல் ஹெட்லைட்டு. அவங்க ஊரில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் ஃப்ரைட்டாக வேணும் அப்படின்னால எல்இடியில் கேட்டிருந்தாங்க, எல்இடியில் நம்ம கொடுத்துருக்கோம். இண்டிகேட்டரை பொறுத்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிகேட்டர் எல்லாமே ஒரிஜினாலிட்டி, எப்பவும் போல் எல்லா வண்டிலையும் சொல்கிற மாதிரி அசாடு இந்த வண்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்தளவுக்கு ஹேண்டில் பார் நம்ம கஸ்டமைஸ் ஹேண்டில் பார். என்னடா கஸ்டமைஸ் ஹேண்டில் பார்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் ஹேண்டில் பார் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நம்ம ஹேண்டில் பார் இப்படி இருக்கும். ஸோ உட்காந்து ஓட்டும்போது இப்படி உட்காந்து ரைடிங் ஓட்டும்போது ஸோ ஷோல்ட்ரு எல்லாமே ஈவனாக இருக்கும், ஷோல்ட்ரு வலிக்காது, பேக் பெயின் இருக்காது. அதனால நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு சுவிட்சு இருக்குது இந்த பக்கம், ரெண்டு சுவிட்சும் பார்த்தீங்கன்னா ஒன்று அசாடு சுவிட்சி, ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜினோட இன்ஜின் லைட்டோட சுவிட்சி. ஸோ இன்ஜின் கீழே ப்ளூ கலர் கேட்டனால ப்ளூ கலர் லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் கிரச்சோட சுவிட்சி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்லேட்ரு மவுண்டில் வந்து நம்ம எல்லோ கலர் லெமன் எல்லோவில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டேலையும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சாக்கப் சார் ரெண்டுமே புதுசு தான் கொடுத்துருக்கோம். எதுக்கு எல்லா வண்டிக்கும் நீங்கள் புதுசாக கொடுக்குறீங்க
எல்லாரும் மாதிரி பழசை ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு கேட்டால், ஸோ நம்ம ஆல்மோஸ்ட்லி நம்மளோட வண்டி எல்லாமே ஒரு 15 வருஷம் பின்னாடி இருக்கிற வண்டி தான். ஸோ அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணும்போது நம்மளோட முக்கிய கவனம் வந்து டயரு, பில் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ டயர் கூட இல்லை, பில் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பிரேமோட குவாலிட்டியும் அது ரோடில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதோ அதுக்குண்டான பொருள் எல்லாத்தையும் நம்ம நியூவாக கொடுத்தா மட்டும்தான் வண்டி வந்து ஒரு ரெஸ்டோரேஷனுக்கு உண்டான மரியாதையில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா வண்டியிலையும் சாகப் சார் மாற்றிடுறோம். சாகப் சார் மாற்றுறதுனால கஸ்டமருக்கும் கொஞ்சம் பேக் பெயின் இல்லாமல், ஒரு பள்ளத்தில் விழுந்தா டங்கு டங்குன்னு கேட்காம, ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி சாகப் சார் இந்த வண்டிக்கு மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூல்ஸ் பாஸ், 5-speed ட்ரூல் பாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு 135G மாடலாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம 5-speed ட்ரூல்ஸ் பாஸ் கொடுத்துருக்கோம். மோனோகிராம் வந்து கேட்டிங்கன்னா 100 மோனோகிராம் கொடுத்துருக்கோம். ஸோ 100 கேட்டிங்கன்னா 100 கிடையாது, நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், 135. ஸோ இங்கே ஃபைரிங் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, 135 சொல்கிறீங்க ஆனால் அதில் வந்து நீங்கள் ஃபைரிங் பாஸ் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்குண்டான என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிசி மாறும்போது, அதாவது சிசி எது மெஷர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிஸ்டனோட சைஸை பொறுத்த அளவுக்கு தான் சிசி வந்து மேலே மேலே போயிட்டே இருக்கும். இப்போது ஒரு வண்டியோட சிசி வந்து 135, நம்ம முடிஞ்ச அளவுக்கு 140 வரைக்கும் சிசி ஏற்றலாம். ஸோ ட்ராக்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏறும்போது கொஞ்சம் கம்ப்ரஸரு கொஞ்சம் லோவாகும். லோவாகும்போது கையாக உள்ளே தள்ளுறதுக்காக நம்ம வந்து சம்டைம் வந்து நம்ம ஃபைரிங் பாக்ஸ் போட மாட்டோம். ஸோ இந்த வண்டி வந்து போர் வந்து ஸ்டாக் போர்னால, ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைரிங் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கார்பரேட்டரை பொறுத்தளவுக்கு மேட் இன் ஜப்பான் இந்த வண்டியோட கார்பரேட்டரே இருந்துச்சு, அதே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஜினை பொறுத்தளவுக்கு நம்ம சென்ட்ரு இன்ஜின் இந்த வண்டியில் பிரிக்கலை, கிளச்சு ஃபுல்லாகவே நம்ம வந்து மாற்றிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் ராட் பம்பர் கேட்டிருந்தாங்க, சிங்கிள் ராட் பம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ டேங்க் ஷீல்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நம்மளோட ஃபேவரட் பிளாக் கலரு. ஸோ அழகாக ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு பிரீமியமான கச்சீட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கச்சீட்டை தாண்டி நிறைய பேர் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ஸ்டாக்காக ரெடி பண்ணுறீங்க, சீட்டு பிளாட் சீட்டு போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமர் கட் சீட் கேட்டாங்கன்னா கட் சீட்டு தான் நம்ம போட்டு கட் சீட்டு போட்டிருக்கோன்னு சொல்ல முடியும். அதுக்காக ஃப்ளாட் சீட்டு தான் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு கஸ்டமர்கிட்ட போயிட்டு நம்ம பார்க்கிங் பண்ண முடியாது. நீ பார்க்குற நீங்களே வண்டி எங்கிட்ட வந்து கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்கும்போது அந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதோட ஒர்க்கிங் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேஷனாக இருக்கும், ஒர்க் பண்ணுற எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேஷன் இருக்கும். ஸோ அப்படி தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மிரர் போடல, எதுக்கு மிரர் போடாமல் கொடுக்குறீங்க, வண்டி நல்லா இருக்குது. ஸோ கஸ்டமர் கேட்டாங்கன்னா கம்பல்சரி நாங்கள் பண்ணி தான் தருவோம். ஏற்கனவே ஒரு வண்டி கிரீன் கலர் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோவில் வந்து நாங்கள் போடல, ஆனால் டெலிவரி கொடுத்து ஒரு 1/2 hour திரும்பி அவங்க அப்பாவோட வந்து மிரர் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் மிரர் போட்டு தான் கொடுத்தோம், நாங்கள் மிரர் போட மாட்டோம்னு சொல்லவே இல்லையே. ஸோ கஸ்டமரோட விருப்பம் தான். ஸோ இந்த வண்டி தேவக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாலும் திரும்பி நாங்கள் தேவக்கோட்டைக்கு அனுப்பும்போது கஸ்டமருக்கு இந்த வீடியோஸு எல்லாத்தையும் நாங்கள் சென்ட் பண்ணி அவங்களுக்கு காட்டிட்டு அவங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றணுமா, ஸோ ஆல்மோஸ்ட்லி மாற்ற எதுவும் சொல்ல. ஸோ இதுக்கடுத்து எதாவது சொன்னால் கூட கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் அனுப்ப முடியும். ஸோ நிறைய பேர் ரீஸ்டோர் பண்ண பிறகு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வண்டியை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க எல்லாமே சொல்கிறீங்க, ஆனால் வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேர். ஸோ அவங்களுக்காகவே நான் சொல்கிறேன், ஒரு வண்டியை ரீஸ்டோரே பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ரீஸ்டோர் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் போடுற பொருள் எல்லாமே ஓய் பொருள் போடுறீங்களான்னு பார்க்கணும். அப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு துடைக்க துடைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிற கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வாட்டர் வாஷ்லாம் விட தேவையில்ல, உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற 1 ரூபா கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு வச்சு வண்டியை கழுவிட்டு அழகாக கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டு விபூதி தெரியாமல் யாருக்குமே இருக்க முடியாது. ஸோ விபூதி போட்டு நிக்கல் எல்லாத்துலேயும் தொடச்சிங்கன்னா போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை 10 ஒரு தடவை நீங்கள் செயின், பிரேக்கு, ஃபோர்க்கு இதை நீங்கள் செக் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ உங்கள் வண்டி அழகாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். சின்ன சின்ன ஃபால்ட்டு வரதான் செய்யும், செயின் லூஸ் ஆகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி கிளச்சு லூஸ் ஆகிறதா இருக்கட்டும், பிரேக் லூஸ் ஆகிறதா, ஏன்னா அதுவும் மிஷின் தான், தேயிற பொருள் தான். ஸோ தேயிற பொருள்னால கம்பல்சரி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் வரதான் செய்யும்.
அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் உள்ள மெக்கானிக் செட்டில் கொடுத்து அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தடையும் உங்கள் வண்டி எவ்வளோக்களவு நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்களவு உங்கள் வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ரெடி பண்ணாலும் ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்தாலும் உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இன்னொன்று, கஜ கஜான்னு ரெடி பண்ணாமல் ஒரு நீட்னஸ்ஸாக ரெடி பண்ணிங்கன்னா வண்டியை பார்க்கும்போது ஒரு 4 பேர் பார்த்து நல்லாயிருக்குப்பா வண்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ நிறைய பேர் சேல்ஸை பற்றியும் கேட்டிங்க, சேல்ஸு நமக்கு ஆகவே ஆகாதுங்க. நம்ம கடை வச்சு இத்தனை வருஷம் 10 வருஷம் முடிய போகுது, 11 வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இருந்தாலும் நம்ம சேல்ஸா சேல்ஸ் கிடையாது, பேர்ஸா பேர்ஸ் சேல்ஸ் கிடையாது. வண்டி கொண்டு வந்தீங்களா ரெடி பண்ணி தருவோம், ஃபால்ட் ஆனால் கூட நம்ம ரெடி பண்ணி தர்றதான் நம்மளோட வேலை. ஸோ நம்ம மெக்கானிக்கை ஒர்க்கை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். சேல்ஸு நமக்கு வேணாம், ஏன்னா சேல்ஸ்னு நீங்கள் ஒரு வண்டியை வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை கவனிக்கணும். அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோ பத்தே பத்தாது, போயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து அதை கண்டினியூவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வண்டி பீட் சவுண்டை கேளுங்க. ஸோ வண்டியோட பீட் சவுண்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு இந்த வண்டி ஃபேவரட்டு, இந்த வண்டியோட பீட் சவுண்டு பிடிச்சிருக்கு, இல்லை நான் உங்களுக்கு சொன்ன அட்வைஸாக இருக்கட்டும், நான் பேசின வார்த்தைகளாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மொத்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் மோட்டிவேஷன் பண்ண தான் நம்ம க்ரோத் ஆகிட்டே இருப்போம். ஸோ இவ்வளோ பேர் என்னை மோட்டிவேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரி ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுதான் நம்மளோட உழைப்புக்கு உண்டான ஒரு அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்குன்னா ஒரு ரெஸ்டோரேஷன் வண்டி கொண்டு வரேன், அதே மாதிரி ஒரு வண்டி வாங்குறது எப்படி, அந்த வண்டியை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.